வணக்கம்பா, நான் உங்கள் சுடிபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பென்டன் விசஸ் நருட்டோ பேட்டிலை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம வந்து ஷிப்புடனில் காட்டப்பட்ட மெச்சூர்டான நைன்டீல் ஃபாக்ஸான குராமாவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நருட்டோவை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நருட்டோ கிளாசிக் இருக்கார் பார்த்தீங்களா, சின்ன நருட்டோ, அவருக்கும் பென்டெனிசனுக்கும் ஃபைட் வச்சு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பென்டெனிசனால் கிளாசிக் நருட்டோவை ஜெயிக்க முடியுமா, அப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா எந்தெந்த ஏலியன்ஸை யூஸ் பண்ணி அவரால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்பெஷலாக நான் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியே ஆகணும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தரான தர்ஷ்ணாமூர்த்தி அப்படிங்கிற நண்பருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே பிரதர். அவர் தான் இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தாரு. பிரதர், இந்த வீடியோ உங்களுக்காக. நருட்டோவை தோக்கடிக்கணும் அப்படின்னா அவருடைய வீக்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு விஷயம். அப்போ தான் அவரை வந்து ரொம்ப சுலபமாகவே நம்மளால் தோக்கடிக்க முடியும். அந்த வரிசையில் அவருடைய முதல் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் ஜூட்ஸு, அப்படி இல்லைன்னா ஸ்லீப்பிங் இன்டியூஷன் ஜூட்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னிக் வந்து அவருக்கு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதன் மூலமாக தன்னோட ஆப்போனண்ட்டை வந்து ஒரு ஆழ்ந்த தூக்க நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சீரீஸில் வந்து காட்டியிருப்பாங்க. இது நருட்டோவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி ஜீரோ ஹவர் த கொனஹா கிரஷ் பிகின்ஸ் அப்படிங்கிற எபிசோட்ல தெளிவாவே காட்டியிருப்பாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, பென்டன் கிட்ட பெஸ்கி டஸ்ட் அண்ட் கட்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான ஏலியன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஏலியன்ஸாலையுமே ஆப்போனண்ட்டை ரொம்ப சுலபமாக தூங்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் நம்ம பெஸ்கி டஸ்ட் மட்டும் நினச்சிச்சு அப்படின்னா நம்ம ஆப்போனண்ட்டை வந்து தூங்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கனவுக்குள்ளே புகுந்து அவங்களை டார்ச்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ பென்டன் இந்த ரெண்டு ஏலியனை வந்து யூஸ் பண்ணி நம்ம நருட்டோ கூட சண்டை போட்டார் அப்படின்னா 100% நருட்டோ வந்து ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதா உண்மை. நருட்டோவை ரொம்ப சுலபமாக தூங்க வச்சே தோக்கடிக்க முடியும் அப்படிங்கறத தெளிவாகவே பார்க்க முடியுது. நருட்டோவோட ரெண்டாவது வீக்னஸை ஓப்பன் ஃபார் பிஸ்னஸ் த லீஃப் மூவிங் சர்வீஸ் அப்படிங்கிற எபிசோட தான் காட்டியிருப்பாங்க. அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை வந்து காட்டியிருப்பாங்க. இவனால் இரும்பை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம மேக்னிட்டோ இருப்பார் பார்த்தீங்களா, எம்சியூவில் மேக்னிட்டோ, அந்த மேக்னிட்டோக்கு இருக்கக்கூடிய அதே பவரை வந்து இவருக்கும் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டு பேருமே ஒரு உயிருள்ள மேக்னெட் அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த ஜிகா கிட்டத்தட்ட நருட்டோவை வந்து கொண்டிருப்பான். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக தான் இவன் இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இவனால் பூமிக்கு அடியில் இருக்கிற இரும்பு துகள்களை கூட ரொம்ப சுலபமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம நருட்டோவை வந்து பாடாப்படுத்தி சாகடிக்கிற அளவுக்கு போயிருப்பான். அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ஹினாட்டா கரெக்டான டைமுக்கு வந்து சேரலை அப்படின்னா அடுத்த நாள் நம்ம நருட்டோவுக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான் அடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஓவர் பவர்டான ஒரு கேரக்டராக தான் இவனை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஜிகா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராகவும் இருந்திருப்பான். பென்டன் கிட்டையும் இதே பவர்ஸ் உள்ள ஒரு ஏலியன் இருக்குது, அதோட பேர் தான் லோட் ஸ்டார். இந்த ஏலியனாலையும் தன்னை சுற்றி இருக்கிற மெட்டல்ஸை வந்து ரொம்ப சுலபமாகவே கண்ட்ரோல் எடுத்து அதன் மூலமாக எதிரிகளை வந்து டேமேஜ் பண்ண முடியும், தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம மேக்னெட்டோ ஜிகா மாதிரியே இந்த ஏலியனும் ஒரு உயிருள்ள மேக்னெட் தான் அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏலியன் நினச்சாலும் அந்த ஜிகா மாதிரியே தன்னை சுற்றி இருக்கிற மெட்டல்ஸையும் பூமிக்கு அடியில் இருக்கிற மெட்டல்ஸையும் கூட ரொம்ப சுலபமாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம நருட்டோவை தோக்கடிக்க முடியும். எப்படி ஜிகா வந்து நருட்டோவை கிட்டத்தட்ட கொல்ற அளவுக்கு போனாரோ அதே மாதிரி இந்த லோட் ஸ்டாராலையும் ரொம்ப சுலபமாகவே நருட்டோவை கொல்ல முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. மூணாவது நாம பார்க்க போறது எக்ஸலரேட். பென்டன் யூனிவர்ஸ்ல காட் லெவல் ஸ்பீட்ல ஓடக்கூடிய இந்த ஏலியன் மட்டும் நினைச்சிச்சு அப்படின்னா ஒரே செகண்ட்ல நருட்டோவை வந்து சாகடிக்க முடியும் அப்படிங்கறதான் உண்மை. நருட்டோவால இந்த ஏலியனை பார்க்க கூட முடியாதுங்க, ஆனா அது ஒரே செகண்ட்ல சாகடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு எக்ஸலரேட் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பீடான ஒரு ஏலியன் அப்படிங்கிறத வந்து பென்டன் சீரீஸை தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, பென்டன் கிளாசிக் சீரீஸில் வந்து அன்நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸலரேட் வந்து ஜஸ்ட் டைமையே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு வேகமாக ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது டைமையே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சுற்றி இருந்து அந்த பேஸ்பால் மேட்சை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஒருத்தரோட கண்ணுக்கு கூட நம்ம எக்ஸலரேட் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு எக்ஸலரேட் வந்து ஒரு காட் லெவல் பவரில் ஓடக்கூடிய ஒரு ஏலினா இருக்கிறதுனால நருட்டோ வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நருட்டோவை அசால்ட்டாக இந்த ஏலினால் சாகடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது.
நாலாவது நம்ம பார்க்க போகிறது ஃபீட்பேக். இந்த எலியினால் எல்லா வகையான எனர்ஜியும் தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பென்டென் சீரிஸில் தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. அந்த எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி அதை வச்சு கூட ஆப்போனண்ட்டை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ண முடியும், தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஏலியன் கூட மட்டும் நம்ம நருட்டோ சண்டை போட்டார் அப்படின்னா அவரால் ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அவரோட சக்கர எனர்ஜியை வச்சு தான் அவரால் கண்டிப்பாக ஃபைட் பண்ணவே முடியும். ஆனால் நம்ம ஃபீட்பேக் நினச்சிச்சு அப்படின்னா அந்த சக்ரா எனர்ஜியை டோட்டலாக தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணி நம்ம நருட்டோ வந்து பயங்கரமாக வீக்காக்கி தோக்கடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபீட்பேக் தான் அப்சர்வ் பண்ண அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜியை வச்சு திரும்பவும் நருட்டோ வந்து அட்டாக் பண்ணி அவரை சாகடிக்கவே முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. நருட்டோ இந்த ஏலியன் கூட மோதினார் அப்படின்னா அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபீட்பேக் கூட மோதி நருட்டோவால் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் இது வந்து கிளாசிக் நருட்டோவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஷிப்புடனில் பார்த்தீங்க அப்படின்னா நருட்டோவுக்கு வந்து சேஜ் மோடு கிடச்சிருக்கும். நருட்டோ சேஜ் மோடில் இருக்கும்போது ஃபீட்பேக் மட்டும் அவருடைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற நேச்சர் எனர்ஜி வந்து ஆப்போனண்ட்டை கன்ஃபார்மாக ஒரு டோடாக மாற்றி விட்டுரும். அது வந்து ஒரு நல்ல ஐடியாவே கிடையாது. ஸோ அவர் சேஜ் மோடில் இருக்கும்போது அவருடைய பவர்ஸை நம்ம ஃபீட்பேக்கால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஒருவேளை அப்சர்வ் பண்ணாலுமே ஃபீட்பேக் ஒரு தவளையாக மாறிடும். அதுக்கப்புறமா ஃபீட்பேக் தோற்று போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடும். ஸோ இந்த விஷயம் வந்து கிளாசிக் நருட்டோவுக்கு மட்டும்தான் பொருந்தும் தவிர ஷிப்புடனில் வரக்கூடிய நருட்டோவுக்கு இந்த விஷயம் பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் கிளாசிக் நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபீட்பேக் கூட மோதாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா ரொம்ப சுலபமாகவே ஃபீட்பேக் கிட்ட தோற்று போயிடுவார். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது கிளாக் ஒர்க். பென்டன் யூனிவர்ஸில் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஏலியன் அப்படின்னா அது கண்டிப்பாக கிளாக் ஒர்க்கு தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதுக்கிட்ட டைம் மேனிப்புலேஷன் பவர் இருக்குது. இது நினைக்கும் போதெல்லாம் இதால் டைம் கூட இஷ்டத்துக்கு விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஏலியன் மட்டும் நருட்டோ கூட மோதிச்சு அப்படின்னா நருட்டோவோட ஏஜை ரிவர்ஸ் பண்ணி அவரை குழந்தையாக மாற்றி அவரை சாகடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணி சாம்பலாக்கவும் முடியும். அதாவது நருட்டோ கூட சண்டையே போட வேண்டிய தேவை கிடையாது, ஜஸ்ட்டு சுண்டுவரில் கூட நருட்டோ மேலே வைக்க வேண்டிய தேவை கிடையாது. நின்ன இடத்துல இருந்தே டைமை ரிவர்ஸ் பண்ணியோ ஃபார்வர்ட் பண்ணியோ ரொம்ப சுலபமாக அவரை தோக்கடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா டைமை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்து நறுக்கு நூறு குத்து குத்துனா கூட நம்ம நருட்டோ ரொம்ப சுலபமாக தோற்று போயிடுவார், செத்து கூட போயிடுவார். அந்த அளவுக்கு இந்த ஏலியனுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத பென்டன் சீரிஸில் தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஏலியன் கூட மோதாமல் இருக்கிறது நம்ம நருட்டோவுக்கு ரொம்ப 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 நல்லது. ஏன்னா மோதினார்னா அவருக்கு மரணம் நிச்சயம். ஆறாவது நம்ம பார்க்க போகிறது எக்கோ. எக்கோ இந்த ஏலியனுக்கும் நருட்டோவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருட்டோவால் தன்னோட ஷேடோ குளோன் ஜூட்ஸு பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான குளோன்ஸை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எக்கோ எக்கோவாலையும் அந்த ஜூட்ஸை பயன்படுத்தாமலேயே கோடிக்கணக்கான குளோன்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பென்டன் சீரிஸில் வந்து காட்டியிருப்பாங்க. இவங்க உருவாக்குற அந்த குளோன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு சக்ரா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சக்ரா எனர்ஜி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவரால் அடுத்து குளோன்ஸை வந்து உருவாக்க முடியாது. ரொம்பவே ஒரு வீக்கான ஸ்டேஜுக்கு வந்து அவர் போயிடுவார். நம்ம குராமாவோட சக்ராவை ஷேர் பண்ணிக்கிட்டாலும் கூட அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் எக்கோ எக்கோவை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சக்ரா எனர்ஜியும் தேவை கிடையாது, அன்லிமிட்டடாக அதால் குளோனை உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பென்டன் சீரிஸில் வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கு சக்ரா எனர்ஜி தேவையில்லை அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்கோ எக்கோ கிட்ட வந்து சானிக் அட்டாக்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு தன்னுடைய ஆப்போனண்ட்டை வந்து பயங்கரமாக தன்னுடைய ஒளியை எழுப்பி வந்து வீக்காக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நருட்டோ வந்து இந்த எலியன் கூட மோதினார் அப்படின்னா நருட்டோவை ரொம்ப சுலபமாக இந்த எலியன் தூரத்தில் இருந்தே தோக்கடிச்சிரும் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன் வந்து அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ எந்த அட்டாக்கை பயன்படுத்தினாலுமே அவர் வந்து ஆப்போனண்ட் கிட்ட போக வேண்டியதாக இருக்கும். அப்படி ரசிங்கனாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு அட்டாக்ஸாக இருக்கட்டும் எதை யூஸ் பண்ணாலுமே அவர் வந்து ஆப்போனண்ட் கிட்ட போய் தான் அந்த பவர்ஸை வந்து அவரால் யூஸ் பண்ண முடியாது, ஜூட்ஸை வந்து அவரால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பிரச்சனை வந்து நம்ம எக்கோ எக்கோவுக்கு கிடையாது. எக்கோ எக்கோவால் ரொம்ப தூரத்தில் இருந்து தன்னுடைய சானிக் அட்டாக்ஸ் மூலமாக நம்ம நருட்டோவை வந்து ரொம்ப சுலபமாக தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இதில் நம்ம பென்டனிசன் வந்து அல்டிமேட் எக்கோ எக்கோவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாரு அப்படின்னா நம்ம நருட்டோவோட கதையே கந்தல். ஏன்னா அல்டிமேட் எக்கோ எக்கோ வந்து ரொம்பவே ஒரு ஓவர் பவர்டான ஒரு ஏலியன் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுலபமாகவே நம்ம நருட்டோவை வந்து சாகடிச்சிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். ஏழாவது நம்ம பார்க்க போகிறது பிக் சில். இது ஒரு கோஸ்ட் டைப் ஏலியன் அப்படிங்கிறதுனால இதுக்கு இன்டாஜிபிலிட்டி பவர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இன்டாஜிபிலிட்டி பவர் இருக்கிறதுனால யார் நினச்சாலுமே இந்த ஏலியனை தொடக்கூட முடியாது, அப்படியே தொட்டாலும் ஐஸால் உறைஞ்சி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஏலியன் கிட்ட மட்டும் நம்ம பென்டனிசன் நருட்டோ மோதினார் அப்படின்னா
ரொம்ப சுலபமாகவே தோற்று போயிடுவார். ஏன்னா இந்த ஏலியனை தொடவும் முடியாது, இந்த ஏலியனை வந்து தாக்கவும் முடியாது. ரொம்ப சுலபமாகவே அதனுடைய இன்டாஜிபிலிட்டி பவரை வச்சு தப்பிச்சு போய் அவரை டோட்டலாகவே ஐஸில் உறைய வச்சு நருட்டோவை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. ஆனால் பிக்சில் வந்து இதே அசட்டு தைரியத்தோடு நம்ம கக்காஷி கிட்டேயோ இல்லை சாஸ்கே கிட்டேயோ சண்டை போட முடியாது, அப்படி போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தோற்று போயிடும் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா ரெண்டு பேருக்கிட்டையுமே லைட்னிங் சக்ரா நேச்சர் இருக்கிறதுனால அவங்க அந்த லைட்னிங் சக்ரா நேச்சரை பயன்படுத்தி லைட்னிங் கட்டர் அப்படி இல்லைனா லைட்னிங் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஜூட்ஸோ வந்து அவங்க பயன்படுத்த முடியும். இந்த அட்டாக்கை பயன்படுத்துறதன் மூலமாக பிக்சில் வெறும் ஒரே செகண்டில் அவங்களால தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக்சிலுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத வந்து பென்டென் சீரிஸை தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த லைட்னிங் பிளேட் அல்லது லைட்னிங் கட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்டாக் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு அட்டாக் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுலபமாகவே நம்ம பிக்சில் தோற்று போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நருட்டோ கிட்ட மட்டும்தான் வேலை செய்யும். மற்ற யார்கிட்டையாவது சண்டை போட போச்சு அப்படின்னா, குறிப்பாக நம்ம கக்காஷி இல்லை சாஸ்கே கிட்ட சண்டை போட போச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப சுலபமாகவே இந்த அட்டாக பயன்படுத்தி அதை தோக்கடிச்சிட்டு மயக்க நிலைமைக்கு கொண்டு போயிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது நருட்டோ கிட்ட மட்டும்தான் வேலை செய்யும். எட்டாவது நம்ம பார்க்க போகிறது வேபி. கிளாசிக் சீரீஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் அன்லாக் ஆன ஏலியன் சிலையே ஒரு ஓவர் பவர்டான ஒரு ஏலியன் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வேபிக்கு தான் சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட 295 அடி உயரம் உள்ள இந்த ஏலியனால் நின்ன இடத்துல இருந்தே ஒரே மிதியில் நம்ம நருட்டோ வந்து சட்னியாக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஓவர் பவர்டான ஒரு ஏலியன் தான். ஒருவேளை நம்ம நருட்டோ வந்து காமப்புட்டான சமன் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போ கூட அவரால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து காரா வெர்சஸ் நம்ம நருட்டோ ஃபைட்லேயே பார்த்துருப்போம், அவர் வந்து காமப்புட்டான சமன் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஃபைட்டே நடத்தியிருப்பார். ஸோ அவரால் காமப்புட்டான வந்து சமன் பண்ண முடியும். அப்படி பண்ணி நம்ம வேபி கூட சண்டை போட்டால் கூட 100% நம்ம நருட்டோவால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை நான் சொல்லிடுறேன். நம்ம காமப்புட்டான் வந்து 94 அடி உயரம் மட்டும்தான் இருக்குது, அவட உயரமே அவ்வளோதான். ஆனால் நம்ம வேபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 295 அடி உயரம் உள்ளதான் நம்ம வேபிக். ஸோ ரெண்டு பேருக்கு சண்டை வச்சோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக வேபிக் வந்து காமப்பட்டான ஒரே நசுக்காக நசுக்கி கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் ரேஸ் மாதிரியான ஒரு பிளானட்டையே ரெண்டாக பிளக்கக்கூடிய பீஸ் பீஸாக நொறுக்கக்கூடிய பவர்ஸ் வந்து நம்ம வேபிக்கிட்ட இருக்கிறதுனால ஒரு பவர்ஸுமே இல்லாமல் வெறும் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்க காமப்புட்டானால வேபிகை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம அங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வேபிக் நினச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சுலபமாகவே நம்ம நருட்டோவையும் காமப்புட்டானையும் அசால்ட்டாக தோக்கடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். நருட்டோவால் வேபிகையே ஜெயிக்க முடியல அப்படின்னா ஏலியனெக்ஸ் பக்கத்தில் அவரால் நிற்க கூட முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா ஏலியனெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது பென்டென் யூனிவர்ஸ்லேயே ஒரு காட் லெவல் பவரில் இருக்கக்கூடிய ஒரு ஏலியன், அதுக்கிட்ட வந்து நிற்க கூட முடியாது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்பவே ஒரு தப்பான ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஷிப்புடன் பக்கமாக வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற நருட்டோ வந்து நைன்டெயில் ஃபாக்ஸான குராமாவை வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பார், சேஜ் மோட மாஸ்டர் பண்ணியிருப்பார். இப்படி எக்கச்சக்க விஷயத்தை வந்து அவர் கெயின் பண்ணியிருப்பார். இதன் மூலமாக ஒரு காட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து அவர் மாறி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவர் கூட நம்ம பென்டென்ஷன் ஃபைட் பண்ணும்போது அந்த இடத்துல ரிசல்ட் மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இதை பற்றி நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். பார்ட் 2 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உடனே உங்களுக்கு அப்டேட்டில் வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டட்டா, பை பை, சி யூ.